ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகூர்ல மட்டும் தான் கிடைக்கிற பண்ணுவோம். ஹாய் சொல்லுடா. எனக்கு தெரிஞ்ச இந்த வாடாங்கிறது நாகூர்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்ந்து மறைஞ்ச செயின்ஸ் தான் வந்து நாகூர் தர்கால வந்து வழிபடுறாங்க. வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடும் போது வந்து வேற லெவலா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மாமா வந்து மளிகை கடை பிசினஸ் தான் பண்றாங்க. அடுத்த மஸ்ட் ட்ரை வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா அண்ட் பாயா. நான் காலில் வந்து ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பேன். இது வந்து இந்த தம்ரூட் ஹல்வா, நாகூர் பால்கோவா. அன்னைக்கு 4-5 பேர் வந்து சுத்தி நின்று சேர்ந்து வந்து கொத்து பரோட்டா போடுவாங்க. நைட் இங்க தர்காவில் வந்து தங்கிட்டு போனா உடம்பு சீக்கிரமா சரியாயிடும். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போறோம். எங்க வீட்டு கல்யாணத்தை நீங்க எல்லாரும் விர்ச்சுவலா வந்து போன வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வ்ளாக்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ள வந்து கொஞ்ச நாள் நாகூர்ல தான் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து நாங்க நாகூரை வந்து சுத்தி காமிச்சோம். சோ நாகூரோட ஃபேமஸ் தர்காக்கு கூப்பிட்டு போனோம். அண்ட் ஒரு ஒரு ஊருக்கும் பாத்தீங்கன்னா சில ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து நாகூருக்கும் சில ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகூர்ல மட்டும்தான் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ நைட் வந்து ஒரு 7 மணி இருக்கும். சோ நானு, தினேஷ், என்னோட பிரதர் இன்லா அண்ட் புது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் கிளம்பி நாங்க நாகூர் தர்கா வந்து போயிட்டு இருக்கோம். எங்க வீட்லேருந்து வந்து நாகூர் தர்கா வந்து ஒரு 5-10 minutes தான் இருக்கும். ஸோ நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜாலியாக வந்து கதை பேசிகிட்டே நடந்துட்டு இருந்தோம். இதுதான் நாகூர் தர்கா கடைவீதி. தர்காவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கந்தூரி திருவிழா நடக்கும், சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கடை போட்டிருப்பாங்க. எல்லா ஊர்லேருந்தும் வந்து மக்கள்லாம் வருவாங்க. ஸோ ஒரே கூட்டமாக இருக்கும், எள்ளு போடக்கூட இடம் இருக்காது. நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தூரி திருவிழா வந்து 2 தடவை தான் பார்த்துருக்கேன். சரி, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முன்னாடி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் வந்து பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் எல்லா சாமி கோயிலுக்கும் போவோம். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்னால் வந்து வேன் பிடிச்சிக்கிட்டு ஃபேமிலியோடு வந்து கிளம்பி நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வருவோம். வேளாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 hour தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக வந்து அந்த வேளாங்கண்ணி ட்ரிப் வந்து போக முடியல. ஏன்னா எல்லாரும் பிஸி ஆகிட்டாங்க. நான் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அந்த மொமெண்ட்ஸ்லாம். தர்கா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் நிறையா இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா கிடைக்கும். ஹேர் கிளிப்ஸு, இயர்ரிங்கு, அப்புறம் சின்ன பசங்க விளாட்ற மாதிரி டாய்ஸு, ஹேண்ட்பேக், பர்ஸெல்லாம் வந்து இங்கே இருக்கும். சின்ன வயசில் வந்து ஆன்வல் லீவுக்கு நாகூர் வரும்போது அம்மா தர்கா கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து தர்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த கடையில் அம்மா எதாவது வாங்கி தர மாட்டாங்களா அப்படின் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐட்டம்ஸ் மேலெலாம் வந்து இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நமக்கெலாம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த தர்கா உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தர்காக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் கால் கழுவிட்டு உள்ளே போவாங்க. ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். ஹாய் சொல்லுடா. நாகூர் தர்கா பற்றி ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் வந்து நான் சின்னதாக ஷேர் பண்ணியிருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. அண்ட் என்ஜி ஃபேமில் வந்து சில புது சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஷார்ட்டாக ஒரு தடவை சொல்லிக்கிறேன். தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவரோட சமாதி இருக்கும். ஷாகுல் அமீத் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவரை தான் வந்து நாகூர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சமாதி அண்ட் அவரோட பையன் சின்ன ஆண்டவர் அண்ட் அவங்க ஒய்ஃபோட சமாதி தான் வந்து நாகூர் தர்காவில் வந்து இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்து மறைஞ்ச செயின்ஸ் தான் வந்து நாகூர் தர்காவில் வந்து வழிபடுறாங்க. தர்கா வந்துட்டு போனாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குங்க. நான் காலில் வந்து ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பேன். இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போடும்போது சில பேர் நோட் பண்ணி கேட்டிருக்கீங்க என்ன கயிறு அது அப்படின்னு. தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நமக்காக வந்து ப்ரே பண்ணி ஓதி அந்த கயிறை கொடுப்பாங்க. அந்த கயிறை தான் நான் காலில் கட்டியிருக்கேன். அந்த முடி கயிறு வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் காலில் கட்டியிருப்பேன், அப்படியே இருக்குது. இதுதான் வந்து பெரிய ஆண்டவர் சமாதி. ஜென்ஸ் வந்து உள்ள சமாதி வரைக்குமே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன்.
நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா வந்து வேண்டிக்கிட்டு அது நடந்துருச்சு அப்படின்னா வந்து தர்காவில் வந்து நைட்டு வந்து தங்குவாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா நைட் இங்கே தர்காவில் வந்து தங்கிட்டு போனால் உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. முஸ்லீம்ஸ் மட்டும்தான் தங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் ஃபேமிலியிலேருந்தே நிறையா பேர் வந்து இங்கே தங்கியிருக்காங்கங்க. நம்மளோட பிலீஃப் தான். சாமி கும்பிட்டாச்சு, இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். தர்காவை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நாகூர் நாகப்பட்டினம் பக்கம் என்னென்ன பிளேஸ் எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளைக்கு நாகூர் ஸ்பெஷல் வாடா வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாடாங்கிறது நாகூரில் மட்டும்தான் கிடைக்கும், நான் இங்கே மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். பச்சரிசி ரவையெல்லாம் சேர்த்து வடமாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ப்ரானை வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க. பார்க்குறதுக்கு லைட்டாக வடை மாதிரி தான் இருக்கும். கூட வந்து வெங்காயத்தோட சர்வ் பண்ணுவாங்க. வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடும் போது வந்து வேறு லெவலாக இருக்கும். வீட்டுக்கு யாராக வேறு ஊர்லேருந்துலாம் கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் அன்றைக்கி வாடா வாங்கிடுவாங்க. நீங்களும் நாகூர் பக்கம் வந்தீங்கன்னா நான் இப்போ ஷேர் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் ஃபேமஸ் பாபா பாய் கடைக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் இருக்கவங்கலாம் இந்த கடையை வந்து பாபா பாய் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ரஹ்மானியா. இங்கே வந்து கொத்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. பரோட்டாவை வந்து ஒரு பேக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. அந்த பேகை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து முட்டை போட்டு கொத்துவாங்க. இவங்க கொத்து பரோட்டா போடுறத வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் கிளம்பிட்டேன். தர்காவில் கந்தூரி திருவிழா நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா போடுறாங்கல்ல இந்த கல் ஃபுல்லாக வந்து கொத்து பரோட்டா வந்து போட்டு கொத்துவாங்களாம். அவ்வளோ சேல் ஆகுமா இந்த கந்தூரி டைமில். நாலஞ்சு பேர் வந்து சுற்றி நின்று சேர்ந்து வந்து கொத்து பரோட்டா போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாகூர் வந்தாலே வந்து இந்த கொத்து பரோட்டா வந்து நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எந்த ஒரு ஃபேன்சி இன்க்ரீடியன்ட் மசாலா சாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டில் வந்து நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அடுத்த மஸ்ட் ட்ரை வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா அண்ட் பாயா. எனக்கு மட்டன் வந்து பிடிக்காதுன்னு அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், பட் எனக்கே வந்து இந்த பரோட்டா அண்ட் பாயா வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது, அப்படியே சூடாக அங்கேயே உட்காந்து சாப்பிடணும். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, ரொம்ப ஒரு சின்ன ஹோட்டல் தான். பட் சாப்பாடோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்டியாக இருக்கும். அடுத்து டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எஸ்எஸ் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற இந்த கடைக்கு வந்தோம். நாகூர் அல்வா அண்ட் பால்கோவா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்வா வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அன்னைக்கு நாங்கள் வந்து குலோப் ஜாமுன் தான் சாப்பிட்டோம். இங்கே குலோப் ஜாமுனும் நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட் வந்து இந்த தம்ரூட் ஹல்வா நாகூர் பால்கோவா. அன்னைக்கு வந்து வயிற்றில் இடம் இல்லாத காரணத்தினால வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு போனோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கிளாஸ் சிங்கப்பூர் ரோஸ் மில்க் குடிச்சு வந்து நாங்கள் எங்களோட ஃபுட் டூரை வந்து முடித்தோம். நாகூரில் கிடைக்கிற இந்த சிங்கப்பூர் ரோஸ் மில்கில் வந்து உங்களுக்கு ஜெல்லியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். தர்காலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாமாவோட கடை இருக்குது. கடையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தோம். நாகூரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மாமா வந்து மளிகை கடை பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. கடையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குகன் ட்ரேடர்ஸ். பட் நாகூர் மக்களுக்கு வந்து இந்த கடை பண்டால கடை அப்படின்னு தான் தெரியும். நாகூரில் வந்து பண்டால கடைக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஹோட்டல் ஆர்டர் வந்து ஒன்று பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோட தாய் மாமா அம்மாவோட தம்பி. ஸோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ஓனாகவும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த டிஎல் அண்ட் அம்சா பிராண்டெல்லாம் வந்து எங்களோட ஓன் பிராண்டு தான். தினேஷோட சித்தப்பா தான் பண்ணுறாங்க. கற்பூரம், கட்டி பெருங்காயம், அப்புறம் தூள் பெருங்காயம், டிஷ்வாஷிங் லிக்விட், கிளீனர், வினிகர் இதெல்லாம் வந்து இந்த பிராண்டில் இருக்குது. இந்த டிஎல் அண்ட் அம்சா பிராண்டோட ப்ராப்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா தினேஷோட சித்தப்பா தான், எனக்கு மாமா. உங்கள் பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இந்த டிஎல் பிராண்டோட பெருங்காயம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால வந்து எந்த ஒரு அடல்ட்ரேஷனுமே இருக்காது. நான் வந்து தாய்வானுக்கே வந்து டிஎல் பெருங்காயம் வந்து இந்தியாவிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன்.
இவங்களோட பிராண்டு தான் டிஎல் அண்ட் அம்சா. யாராவது ஒருத்தவங்க எப்பவுமே கடையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கடைக்கு வந்தே வந்து எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, பாய். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.